ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு ஆர்ட், நான் ரொம்ப நாளா இதை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து லெட் ஸ்டே ஹோம் அப்படின்னு உள்ள கேலிகிராஃபியில நான் வந்து இந்த ஆர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதிரி நம்மளோட லாக்டவுன் வந்து May 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நாம ஒழுங்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நமக்கு April 20 வந்து நமக்கு ரிலீஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும், எல்லாருமே வந்து இந்த லாக்டவுன்னால ரொம்ப கடுப்பாக இருப்பீங்க, இந்த ஃபைனான்ஷியலான நிறைய டிஸ்டர்ப்டாக இருப்பீங்க நீங்கள். ஸோ அதுக்காக வந்து தான் மோஸ்ட்லி எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம யாரோ சொன்ன மாதிரி மணி போனால் நம்ம வந்து திருப்பி சம்பாதிச்சு எடுத்துக்கலாம், ஆனால் உயிர் போனால் நம்மளால் அதை சம்பாதிச்சு எடுக்க முடியாது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் இந்த லாக்டவுனுக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வீட்டில் இருக்க ட்ரை பண்ணணும். இப்போ சைனா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட நார்மல் லைஃப்க்கு வந்துட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்க லாக்டவுனை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணனால மட்டும்தான். அதே மாதிரி டென்மார்க் வந்து அவங்க லாக்டவுனை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ கொரோனா வைரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது வந்து அமெரிக்காவில் தான். அமெரிக்காவில் வந்து லாக்டவுனை வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக இன்னுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறனால தான் அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ நாம் எல்லாருமே வந்து இந்த லாக்டவுனை மதிச்சு வீட்டிலேயே இருக்கிறது வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் எல்லாருமே வந்து வைட்டமின் சி கண்டெயின் ஆகிருக்க ஃபுட்ஸை வந்து நிறைய எடுக்க பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுற ஃபுட்ஸை எடுக்க பார்க்கணும். இஞ்சி, மஞ்சள், லெமன், ஆரஞ்சு, நெல்லிக்காய், இந்த மாதிரி எல்லாமே நிறைய எடுக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூட டெய்லி நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்டாவது நம்ம டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ண பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுங்க. மெயினாக வயசானவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் வந்து டெய்லி கொடுத்து அவங்கள வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அவங்கள வந்து எப்போதுமே வெளியே விட பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்துச்சுன்னா நீங்களாக போய் வாங்க பாருங்கள். அவங்கள வெளியே அனுப்பாமல் அவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க தான் நிறைய எஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. நீங்களும் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லா ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஏதாவது அர்ஜெண்ட்டாக நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் கூட நல்லா மாஸ்க் போட்டு நல்லா மூடிட்டு நீங்கள் போங்க. அதுவும் இல்லாமல் வெளியே போயிட்டு வந்ததும் 20 செகண்ட்ஸ் கிட்ட கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வர பாருங்கள். இந்த வேலையில் எல்லாமே வந்து நம்ம வெளியே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர பாருங்கள். சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்கள வந்து வெளியில் கூட்டிகிட்டு போக பார்க்காதீங்க. மோஸ்ட்லி நிறைய சின்ன குழந்தைங்க அவங்க வீட்டில் இருந்தாச்சுன்னா வெளியவே போக பார்க்காதீங்க. அதுதான் நமக்கு ரொம்பவே நல்ல சேஃபாக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாருமே ஒரு அட்வைஸாக எடுத்துக்காமல் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ இப்போ நம்மளோட பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். நான் இப்போ அவுட்லைன் தான் கொடுத்துட்ருக்கேன் அந்த கேலிகிராஃபிக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபினிஷ்ட் லுக். லெட்ஸ் ஸ்டே ஹோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவாக நான் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரோஷ்னா, ஃப்ரம் ரோஷ்னா சீக்ரெட் டைரி. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் பை பை.